ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆரம்பம் சேனலின் கிராஃப்ட் டுடோரியல்ஸ். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம சேனல் பேஜ் போங்க. சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனல்ல நிறைய பேஸ்கட் வீவிங் டுடோரியல்ஸ் இருக்கு. நீங்க நம்ம சேனல் பேஜை விசிட் பண்ணீங்கன்னா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம சேனலுடைய 28th வீடியோ. நம்ம பார்ட் 2 வீடியோல இருக்கும் 2 ரோல் லஞ்ச் கூட மார்க்கெட் கூட எப்படி பின்னுறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம மிடில் லைனுக்கு மேல் பகுதியில் 3 லைன் பின்னிட்டோம். பேஸ்ல 3 லைன் பின்னதுக்கு அப்புறமா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பக்கம் திருப்பி மேல் பக்கம் பின்னிருந்தா கீழ்பக்கம் திருப்பி சென்டர் லைனுக்கு கீழ்பகுதியில 3 லைன் நம்ம பின்ன போறோம். இதுதான் சென்டர் லைன். சென்டர் லைனுக்கு கீழ்பகுதியில திருப்பி வச்சு 3 லைன் பின்ன போறோம். பின்னி முடிச்சிட்டோம்னா நமக்கு பேஸ்ல 7 லைன் இருக்கும். பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். 7 லைன் பேஸ். இப்ப கார்னர் எப்படி திருப்புறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 3 இன்ச்சஸ்க்கு விட்டு ஆரஞ்சு கலர் வயரை லூப் மாதிரி மடிச்சிட்டு நீங்க இந்த மாதிரி பின்னுங்க. கீழே நம்ம பேஸ் எப்படி பின்னணுமோ அதே மாதிரி ஆரஞ்சு கலர் வயர் தான் ரன்னிங் வயர். இப்ப இந்த 3 இன்ச்சஸ் வயரை உள்ள இந்த மாதிரி கோர்த்து விட்டுருங்க. இப்போ செகண்ட் நாட்ல இருந்து ரன்னிங் வயரை நம்ம லூப்பா மடிச்சு நம்ம பின்ன போறோம். பேஸ் எப்படி பின்னணுமோ அதே மாதிரி தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. பேஸ்ல நம்ம ஒரு ஒரு லைனும் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டோம். ஆனா இங்க நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ண மாட்டோம். நம்ம கார்னர் திருப்பும் போது ஒரே ரன்னிங் வயரை வச்சு நம்ம ஃபுல்லா பின்னிக்கிட்டே வரும்போது ஒரு சதுர வடிவில் நம்ம பின்னிக்கிட்டே வருவோம். ரெக்டாங்கிள் ஷேப்ல பின்னும் போது நமக்கு கார்னர் ஆட்டோமேட்டிக்கா திரும்பிடும். இதே மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க. இந்த லைன் எப்படி கம்ப்ளீட் பண்றது, இந்த வரி எப்படி முடிக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்ப இந்த வரியுடைய கடைசி நாட்டுக்கு வந்திருக்கோம். கீழே நமக்கு மிக்சிங் கலரா இருந்தது. இந்த வரி ஸ்டார்ட் பண்ணோடனே நமக்கு பிளெயின் ஆரஞ்சு கலர்ல நம்ம இப்போ நாட்ஸ் நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது செகண்ட் கார்னர். பார்ட் 1 வீடியோல இந்த கூடைக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும், எப்படி கூடையோட அடி போடுறது அப்படின்னு நம்ம பார்ட் 1 வீடியோல பார்த்தோம். பார்ட் 1 வீடியோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா பார்ட் 1 வீடியோ நீங்க பார்க்கலாம். தேர்ட் கார்னர்.
Fourth corner. இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கிட்ட வர போறோம். நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணல, தொடர்ந்து நம்ம ரன்னிங் வயரை வச்சே தான் பின்னிக்கிட்டே வர போறோம். இது ரன்னிங் வயர் கூடங்கிறதுனால ஒரு பக்கம் ஒரு லைன் கூடுதலா தான் வரும். இப்ப நம்ம செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதே மாதிரி நம்ம 8 வரி பின்னணும். இது ரெண்டாவது வரி. இப்ப பாருங்க, முதல் கார்னர், ஃபர்ஸ்ட் கார்னர், செகண்ட் கார்னர், தேர்ட் கார்னர், ஃபோர்த் கார்னர். இப்போ கூடையுடைய 4 கார்னரும் நம்ம திருப்பியாச்சு. இதே மாதிரி தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க. 8 வரி பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்ப நான் 8 வரி பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா கூடையோட பேஸ் இந்த மாதிரி இருக்கும். பாக்குறதுக்கு திரும்பவும் பேஸ் எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 8 வரி பின்னி முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் வயர், ஆரஞ்சு கலர் வயரை நம்ம இப்போ கட் பண்ணியாச்சு. ஒரு 3 இன்ச்சஸ்க்கு விட்டுட்டு கட் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம கலர் மாத்துறோம். ஆரஞ்சுல இருந்து ஒய்லட் கலர் மாத்துறோம். ஒய்லட் கலர் வயரை உள்ள இந்த மாதிரி கோர்த்து விடுங்க. நம்ம கார்னர் திருப்பும் போது எப்படி கோர்த்து விட்டோமோ அதே மாதிரி கோர்த்து விடணும். இந்த ஆரஞ்சு கலர் வயரை இப்படி உள்ள மடிச்சு வச்சுட்டு நம்ம பின்னலாம். இந்த லைன் பின்னி முடிச்சுட்டு கடைசியா நம்ம ஆரஞ்சு கலர் வயரையும் நம்ம கோர்த்து விட்டுறணும். இப்ப பாருங்க, கீழே வந்து பிளைன் ஆரஞ்சு கலர்ல இருந்த நாட்ஸ், பேசிக் நாட்ஸ் எல்லாம் இப்ப நமக்கு ஒரு மிக்சட் கலர் கிடைக்குது. ஒய்லட் ஆரஞ்சு மிக்சட் கலர் கிடைக்குது நமக்கு. இப்போ நம்ம இப்போ கலர் மாத்தியாச்சுன்றது இதுல நமக்கு நல்லா தெரியும். ஒய்லட் கலர்லையும் நம்ம 8 வரி பின்னணும். ஒய்லட் கலர்ல நம்ம 8 வரி பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பி நம்ம ஆரஞ்சு கலர் மாத்தணும். ஆரஞ்சு கலர்ல நம்ம 9 வரி பின்னணும். இப்ப நான் 9 வரி பின்னி முடிச்சிட்டேன். ஆரஞ்சு கலர் ரன்னிங் வயரை நான் இங்க கட் பண்றேன். 9 வரி பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி கூட ஃபினிஷ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். நம்ம இப்ப கட் பண்ண வயரை எந்த நாட்ல கட் பண்ணமோ அந்த நாட்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாட்ல இந்த மாதிரி உள்ள கோர்க்கணும். ரெண்டாவது நாட்ல, அடுத்த நாட்ல, மூணாவது நாட்டு, நாலாவது நாட்டுன்னு அந்த வயர் எவ்வளவு நீளத்துக்கு இருக்கோ அது வரைக்கும் நம்ம உள்ள கோர்த்து விட்டுக்கிட்டே போகணும். இந்த மாதிரி இப்போ நீல பக்கம் எப்படி கோர்க்கணும்னு பார்ப்போம். முதல் நாட்டு, ரெண்டாவது நாட்டு விட்டுட்டு மூணாவது நாட்டுல இந்த மாதிரி கோர்த்து விடுங்க. மூணாவது நாட்டுல கோர்த்து விட்டு நம்ம இழுக்கும் போது பாத்தீங்கன்னா கூடையுடைய விளிம்பு நமக்கு ரவுண்டா கிடைக்கும். குத்தாம, இது ரன்னிங் வயர் கூடைங்கிறதுனால நமக்கு ஒரு ரவுண்டு விளிம்பு கிடைக்கும்.
அந்த விளிம்பு உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கும். அடுத்தடுத்த நாட்ல 3, 4, 5, 6, 7 அடுத்தடுத்த நாட்ல வயர் எவ்வளவு நீளத்துக்கு இருக்கோ அவ்வளவு நீளத்துக்கு எல்லா நாட்லயும் அந்த வயரை கோர்த்து விட்டுருங்க. ஃபுல்லா கோர்த்து விட்டுறணும். கோர்த்து விட்டதுக்கு அப்புறமா கூடை ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறமா எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். இதே மாதிரியே கோர்த்து விட்டுருங்க எல்லா வயரையும். இந்த எல்லா வயரையும் நான் இப்ப காமிக்கிற மாதிரி கோர்த்து விட்டுறணும். இப்ப கோர்த்து விட்டு ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா கூடை பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். கூடை ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் இந்த கூடையை பின்னி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.